இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் துலாம் ராசிக்கு செல்வதால் ஒரு மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரிய மண்டலத்தில் இருக்கும் சூரியனுடன் மற்ற கிரகங்களுக்கும் பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் மற்ற கிரகங்களைப் போலவே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுங்க, அதுவும் ஒவ்வொரு மாதமும் சூரிய பெயர்ச்சியானது நிகழும். அந்த வகையில் இந்த மாதம் சூரியன் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு அக்டோபர் 17 தேதிக்கு செல்கிறது. தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது. துலாம் ராசிக்கு செல்லும் சூரியன் அங்கிருந்து நவம்பர் 16 தேதி 2021 அன்று விருச்சிக ராசிக்கு செல்வார். இதனால் நவகிரகங்களின் ஆட்சியாளராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் போது ஒவ்வொரு ராசியிலும் குறிப்பிட்ட தாக்கத்தை உண்டாக்கும். இப்போது துலாம் ராசிக்கு செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசியிலும் எந்த மாதிரியான தாக்கம் இருக்கும், ஐப்பசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி ஒரு பலனை கொடுக்க போகிறது என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேசராசிக்காரர்களுக்கு இப்பேச்சு காலத்தில் ஈகோவால் வேலையிலும் உறவுகளிலும் பிரச்சனைகள் உருவாகலாம். உடன் பணிபுரியுடன் மோதல்கள் வாக்குவாதங்களாகவும் சண்டைகளாகவும் மாறுங்க. மேலும் அரசு பணியாளர்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில செரிமான பிரச்சனைகள் இருக்கலாம். மாணவர்கள் சில பாதுகாப்பின்மையை எதிர்கொள்வார்கள், ஆனால் அதை அவர்கள் வெல்வார்கள். உறவில் இருப்பவர்களுக்கு இது கடினமான காலமாக இருக்குங்க, ஏனெனில் இக்காலத்தில் நம்பிக்கை தொடர்பான பிரச்சனைகள் உருவாகக்கூடும், ஆனால் அந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படுங்க. ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபராசிக்காரர்கள் இக்காலத்தில் எதிரிகள், போட்டி மற்றும் கடன்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு புதிய வீடு வாங்க திட்டமிட்டிருந்தால் பொறுமையாக காத்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிரச்சனை குறித்துகளை வாங்கி அவதிப்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு செறிவு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் மன உறுதியுடன் அதை வெல்வார்கள். இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்க்கும் அரசு பணியாளர்கள் இக்காலத்தில் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். மேலும் பிபி மற்றும் கொழுப்பு பிரச்சனை இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. இந்த காலகட்டத்தில் உடல்நலில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மேலும் உடன் பணிபுடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள். இக்காலத்தில் கடன்களை அடைப்பது சற்று கடினமாக இருக்குங்க. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். மிதுனராசிக்காரர்களே, காதலிக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலமாக இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஒரு அழகான பிணைப்பு ஏற்படுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. பொதுவாகவே பயணங்களின் போது உங்கள் உடமையை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். இளைய சகோதரருடன் உறவு நன்றாக இருக்காது. வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் உங்களை சுற்றி உள்ளவர்களின் தேவையில்லாத அறிக்கைகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். கடகராசிக்காரர்களே, கடகராசிக்காரர்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்திருப்பார்கள். உங்கள் தாயின் ஆரோக்கியம் தொடர்பான கவலைகள் இருக்கலாம், எனவே மருத்துவரிடம் அவரை அழைத்து செல்லுங்கள். இக்காலத்தில் பேசும்போது பயன்படுத்தும் வார்த்தையை கவனித்து பேசுங்கள். பொதுவாகவே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். மேலும் புதிய முயற்சிகளில் ஈர்க்கப்படுவீர்கள். இந்த காலகட்டத்தில் புதிய சவால்களை எதிர்கொள்வீர்கள். தொழிலதிபர்கள் தங்கள் வியாபாரத்தை தொடர அல்லது சாதகமான முடிவுகளை பெற கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும். சிம்மராசிக்காரர்களே, சிம்மராசிக்காரர்கள் இந்த பெயர்ச்சி காலத்தில் ஆற்றலின்றி இருப்பார்கள். அதாவது உங்கள் திட்டங்களை முடிப்பதில் தடைகளை சந்திக்க நேரிடுங்க. உங்கள் பணியிடத்தில் மன அழுத்தம் நிறைந்த சூழல் இருக்கலாம். மேலும் உங்கள் போட்டியாளர்கள் பிரச்சனைகளை உருவாக்கலாம். இது உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் தருங்க. இந்த காலகட்டத்தில் கழுத்து அல்லது தோள்பட்டை திசைகளில் சில வலிகள் இருக்கலாம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஈகோவால் எந்த ஒரு விஷயத்தை கெடுத்து விடாதீர்கள். உங்கள் உடன் பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் உதவுவீர்கள் மற்றும் ஆதரிப்பீர்கள். உங்களின் சகிப்புத்தன்மை இந்த காலகட்டத்தில் மோசமாக இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசிக்காரர்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலத்தில் நிறைய செலவு செய்வார்கள். இது சேமிப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துங்க, எனவே பட்ஜெட் போட்ட செலவுகளை செய்யுங்கள். உங்கள் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் எம்என்சி கம்பெனிகளில் பணிபுரியும் அல்லது வெளிநாட்டு வாடிக்கையுடன் பணிபுரியவர்களுக்கு இது சிறந்த காலமாக இருக்கிறது.
நீங்கள் சில உடல்நல பிரச்சனை சந்திக்க நேரிடும். எனவே நீங்கள் ஜங்க் உணவிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் நிதி அடிப்படையில் உங்கள் உறவுகளிலிருந்து நீங்கள் பயனடையலாம். துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசிக்காரர்கள் இக்காலத்தில் உங்களின் தோற்றத்தின் மீது அதிக அக்கறை கொள்வீர்கள். மனம் மற்றும் உடல் வலிமையை மேம்படுத்தும் கடுமையான உடற்பயிற்சி வழக்கத்தை மேற்கொள்வீர்கள். நிதி விஷயத்தில் சற்று பாதுகாப்பற்றதாக உணர்வீர்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் அல்லது அன்பானவர்களுடன் சில ஈகோ மோதல்கள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் புதிய திட்டங்களில் ஆர்வம் மற்றும் ஈடுபாடு இருக்குங்க. உங்கள் வீட்டின் பெரியவர்களின் மீது அக்கறையுடன் இருப்பீர்கள். வேலையாட்கள் உங்களை ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்யலாங்க, எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். விருச்சகராசிக்காரர்களே, இந்த சூரிய பெயர்ச்சி காலத்தில் விருச்சகராசிக்காரர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை தைரியம் நிறைந்திருக்கும். எம்என்சியில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அரசாங்கத் துறையில் ஈடுபட்டு உள்ளவர்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை இழக்கலாம். இந்த காலகட்டத்தில் தொழிலதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் அவர்களின் வணிகம் நிறைய சிக்கல்களை சந்தித்து நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் நீங்கள் பயணத்தை தவிர்க்க வேண்டுங்க, ஏனெனில் அந்த பயணம் உங்களுக்கு பலனளிக்காது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக செலவழிக்கலாம். எனவே ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவழி மட்டும் செய்ய வேண்டும். தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலத்தில் நிதி நிலைமை நிலையற்றதாக இருக்கிறது. மேலும் உங்கள் தந்தையுடனான உறவு சற்று பிரச்சனை இருக்குங்க. நிதி அல்லது சொத்து தொடர்பான சில சர்ச்சைகள் அல்லது சண்டைகள் எழலாம். மேலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல நேரமாக இருக்காது. வணிகர்கள் புதிய வருமான ஆதாரங்களை தேடுவார்கள். மேலும் முதலீட்டின் போது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் பின்னர் பெரிய பின்னடைவு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான நியாயமற்ற வழிகளில் நீங்கள் விழ வாய்ப்புள்ளது, எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு முடிவை எடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்க வேண்டும். மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் இந்த பெயர்ச்சி காலத்தில் சில கஷ்டங்கள் சந்திக்க நேரிடும். இக்காலத்தில் உங்கள் முதலாளியுடனான உறவு நன்றாக இருக்காது. எனவே தேவையில்லாமல் கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து விடுங்கள். இக்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவை மற்றும் என்ன வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் பிரச்சனை சந்திக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நிதி இழப்புகள் சந்திக்க நேரிடும். எனவே கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றியடைய முடியும். பொதுவாகவே பணியிடத்தில் சக பயணம் அனுசரித்து செல்ல வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும். மேலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். கும்பராசிக்காரர்களே, கும்பராசிக்காரர்கள் இக்காலத்தில் தங்கள் உறவில் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மோசமடைய கூடுங்க. உங்கள் தந்தையுடனான உறவும் பாதிக்கப்படலாம். எனவே அனைத்து விஷயங்களையும் அமைதியான வழியில் தீர்க்க முயற்சி செய்யுங்கள். இந்த காலகட்டத்தில் வீட்டின் சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தொடர்ந்து சவால்களை சந்திக்கலாம். எனவே இக்காலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலம் அவ்வளவு சாதகமாக இருக்காதுங்க. உங்கள் பணிகளில் தடைகளை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதோடு மன அழுத்தமும் இருக்கும் என்பதால் மன ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இக்காலத்தில் நீங்கள் சில விஷயங்களுக்கு ஆடம்பரமாக செலவழிக்கலாம். எனவே சூதாட்டத்தை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடுங்க. மேலும் உங்கள் செயல்களுக்காக மற்றவர்களை குற்றம் சாட்டாதீர்கள். நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் துலாம் ராசிக்கு செல்வதால் இந்த ஒரு மாதம் 8 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டுங்க. அந்த 8 ராசிக்காரர்கள் மேசம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்கள். இவர்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்த்து பிறர்கள் அலசுகளை கேட்டு நடக்க வேண்டும். பொதுவாகவே பண பரிவர்த்தனை போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.